நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 11 வகுப்பில் உள்ள பிற்கால சோழரும் பாண்டியரும் என்ற பாடத்தினை பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்க உள்ளோம். 1 ராஜேந்திரன் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீவிஜயா எனப்படும் தெற்கு சுமித்திரா அரசு வரை விரிவடைந்திருந்தன. காவேரி படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழமண்டலம் எனப்படுகிறது. 1 ராஜேந்திரனும் இணைந்து, அதாவது 1 ராஜேந்திரனும் ராஜராஜ சோழனும் இணைந்து 2 சோழ அரசை ஆட்சி செய்தார்கள். தஞ்சை பெரிய கோயில் விமானம் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லால் அமைக்கப்பட்டதாகும். தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படும். இக்கோயிலை கட்டியவர் 1 ராஜராஜன். இந்த சோழர் காலத்தில் ஒரு களம், இந்த நெல்லெல்லாம் அளக்கிற இந்த ஒரு களம்னு சொல்கிற அளவு எவ்வளவுன்னா 28 கிலோகிராம் ஒரு களத்துக்கு சமமாகும். வட இந்தியாவில் பெற்ற வெற்றி நினைவாக 1 ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். கொற்கை பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும். கிபி 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருது. வறட்சியான பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் நிறைய ஏரிகளை கட்டினார்கள். விஜயாலயன் முத்திரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார். சுங்கம் சவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் குலோத்துங்கன். கடா என அழைக்கப்படும் கடாரம் மலேசியாவில் உள்ளது. 1 ராஜேந்திரனுக்கான பட்டங்கள் கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்டான், பாண்டி சோழன், முடிகொண்ட சோழன், இதெல்லாம் 1 ராஜேந்திரனோட சிறப்பு பெயர்கள். சோழர் காலத்து இலக்கிய படிவ வரலாற்று நூல்கள் எதுன்னா கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், மூவருள்ளா, இதெல்லாம் வந்து சோழர் காலத்து இலக்கிய வடிவ வரலாற்று நூல்கள். நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன. பிற்கால சோழ அரசினை நிறுவியவர் விஜயாலய சோழன். பேரரசு சோழ மரபை தொற்றுவித்தோரும் விஜயாலய சோழன். சோழமண்டலம் என்னும் சொல் ஐரோப்பியர்களால் கோரமண்டலம் என்று திருப்படைந்தது. தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழ அரசர் 1 பராந்தகன். வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். 1 ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற ஆண்டு கிபி 1023. சிதம்பரம் நடராஜன் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவன் பராந்தகன். சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. சைவ சமய நூல்களை திருமுறை என்ற பெயரில் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. சமய மோதல்கள் காரணமாக சோழ நாட்டை விட்டு வெளியேறிய ஸ்ரீ ராமானுஜர் குடிபெயர்ந்த மாநிலம் கர்நாடகம். இவர் இங்கே நடந்த பிரச்சனை காரணமாக சோழ நாட்டிலிருந்து கர்நாடகத்திற்கு சென்றார் ஸ்ரீ ராமானுஜர். களப்பிரர்களிடம் இருந்து பாண்டிய பகுதியை மீட்டவர் குன் பாண்டியன். அரிகேசரி மாறவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றிய சைவ துறவி திருஞான சம்பந்தர். சொக்கநாதர் கோயில் இடிக்கப்பட்டு விலை மதிப்பு முடியாத ஏராளமான பொருள்களை எடுத்து சென்றவர் மாலிக் காபூர். பிரம்மதேவ கிழவர் என்று அழைக்கப்படுபவர்கள் சோழர் கால நில உடைமையாளர்கள். தொடக்க காலம் பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவர கோயில்கள், தொடக்க கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாசல், இங்குள்ள குடைவரை கோயில்லாம் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. மார்கோபோலம், வாசப், இபின் பதுதா போன்ற வெளிநாட்டு பயணிகளின் வரலாற்று குறிப்புகள்
பாண்டியரின் அரசியல் சமூக பண்பாட்டு வளர்ச்சி குறித்து அறிய உதவுகிறது. இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் தாராசுரம் ஐதீஸ்வரர் கோயில். வரலாற்று ஆசிரியர் வாசப் தனது குறிப்புகளில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். கிபி 919 மற்றும் கிபி 921 கிடைத்த உருத்திரமேரூர் கல்வெட்டு மூலம் சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடிகிறது. நண்பர்களே, 11 வகுப்பு வரலாற்று பாடத்தில் 11 பாடமாக இடம்பெற்றுள்ள பிற்கால சோழரும் பாண்டியரும் என்ற பாடத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்தோம். மேலும் பல்வேறு பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வழங்க உள்ளோம். எங்கள் சேனலை பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.